சக்கர வாகனங்களும் மாத்திரம் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு வாகன தரித்தல் வளாகத்தில் 16 வாகனங்கள் இருக்கும் அதே வேளை அப்போ 4 சக்கர வாகனமும் 3 சக்கர வாகனமும் இருச்சு. மொத்தமாக 16 வாகனம் இருச்சுல. இந்த கேள்வி நாங்க லேசான மெத்தட்ல படிக்கிட்டோம், அப்படிதான் செய்ய போறோம். இப்ப மொத்தமா 16 வாகனம் இருச்சு, அதேவேளை அவற்ற சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கை 54. ரெண்டும் கலக்கு, ரெண்டும் கலந்தா அதை நடுவுல போடும் 54 சக்கரம். இப்ப நான் எப்படி கற்பனை பண்றேன்னா, அந்த 16 வாகனங்களும் 4 சக்கர வாகனமாக இருந்தா 16 4 அளவு இருக்கிற 16 4 64 சக்கரம் இருந்தது. அந்த 16 வாகனங்களும் 3 சக்கரங்களை உடைய வாகனம் இருந்தா 16 3 48. இப்படி போட்டு போட்டு இந்த மூளை விட்ட மலையே பெருசுல இருந்து சின்னதை கழிச்சிடற, மூளை விட்ட மலையே நாங்க பெருசுல இருந்து சின்னதை கழிச்சிடறோம். இங்க 64 பெருசு, 54 சின்னது. 64 54 கழிச்சா 10. ஆகவே அங்க உள்ள 3 சக்கர வாகனம் 10. அதே போல 48 54, 54 48 போனா 6, மொத்தம் 16 தான். விடையும் 6 10 கூட்டா 16. ஆகவே 4 சக்கர வாகனங்கள் எண்ணிக்கை 6, 3 சக்கர வாகனங்கள் எண்ணிக்கை 10. விட முடியும். இந்த மெத்தட் நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம். இதை சொல்ல அந்த மிக்ஸ் ப்ராப்ளம் வார, மிக்ஸ்ட் ஆகி வார சக்கரங்கள் கணக்கு, யாருடைய முச்சக்கர வண்டியிலையும் 4 சக்கரங்களை கொண்ட வாகனங்களுடைய சக்கரங்கள் கலந்து 54 சக்கரங்கள் வந்துட்டு மொத்தமாக 16. இப்ப நான் வாங்குற 16 4 சக்கரங்கள்னா 64 சக்கரம், 16 3 சக்கரங்கள்னா 48 சக்கரம். இப்போ போட்டுட்டு மூளை விட்ட மலையை பெருசுல இருந்து சின்னதை கழிவிட்டா